வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் நம்ம ஆசான சந்திக்கிறதுக்கு வந்துட்ருக்காங்க. அதில் ஒரு அன்பர் இப்போ வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? தான் நித்யானந்தம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா? சிதம்பரத்துலேருந்து வரோம். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடிலுக்கு நீங்கள் முதல் முதல்ல எப்படி வந்தீங்க ஐயா? 2015 என்னந்த அன்பர் வந்தது ராமூர்த்தின்றவர். அவர் மகன் திருமணத்திற்கு மாங்கல்யம் ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக கூப்பிட்டுருந்தார். சரிங்க. அந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். சரிங்க ஐயா. நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நண்பர் எதுவும் சொல்லியிருந்தாங்களா? ஒன்றும் சொல்லலை, திடீர்னு வந்து. சரிங்க. இங்கே வந்து பார்த்தப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? வள்ளலாருடைய மறு அவதாரமாக எனக்கு தெரிஞ்சுது. நான் வந்து வள்ளலாருடைய முன்னாடி வள்ளலார் தான் கொண்டு இருந்தாங்க குடும்பத்தோட. நாங்கள் வந்து சைவம். 84 வரைக்கும் அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். 84 பிறகு குடும்பத்தோடு எல்லாமே சைவம். எங்கள் பெரியப்பா ஒருத்தர் அப்பாவோட அண்ணன் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அதை ஒட்டி நாங்கள் வந்து இங்கே வந்ததும் உண்மையான குருவை தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க ஐயா. இங்கே ஓங்காரக்குடியில் நடக்கிற அறப்பணிகள்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? நீங்கள் நிறைய அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க? இது வந்து முருகப்பெருமானுடைய அருளாக தான் நடக்குது. நம்ம தனிப்பட்ட மனிதன்னா நடக்காது. வள்ளலாருடைய மறு அவதாரம் முருகப்பெருமான் அவதாரமாக இருந்து தான் நடத்துகிறாங்க. நம்ம வீட்டில் குடும்பத்தில் ஒரு 4 பேருக்கு சமைக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அதில் வந்து இவ்வளோ பேருக்கு செய்கிறன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது முருகனுடைய அருள் தான். சரிங்க ஐயா. இங்கே வந்து முதல் முதல்ல ஆசனம் சந்திக்கிறப்ப அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? எங்களுக்கு வந்து முத முத பார்க்கும்போது ஒரு மெய்சில் இருக்கிற அளவுக்கு ஒரு உணர்வு ஒன்று இருந்தது, அவ்வளோதான். சரிங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓங்காரக்குடிலுக்கு வரத்துக்கு முன்னாடி நிறைய கோயில்களுக்கு போயிருந்துருப்பீங்க. அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் உங்களுக்கு எதுவும் வித்தியாசம் தெரியுதுங்களா? அங்கே வந்து சிலை வடிவமாக இருக்குது, அது அருவமாக இருக்கும். நடராஜர் கோயில், இது போல் இப்போ திருப்பதி, பழனி, திருச்செந்தூர்லாம் இங்கே உருவமாக நம்ம பார்க்குறோம். அதான் வந்து நேரடியாக முருகனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். சரிங்க. இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்கள் நண்பர்கள்கிட்டயோ இல்லை உங்கள் உறவினர்கள்கிட்டயோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு? நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கோம். பார்க்கும்போது மூச்சு விடும்போதெல்லாம் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு நண்பர்கிட்ட உறவினர்கிட்ட சொல்லி அவங்க வராங்களா இல்லையோ. நம்ம வந்து ஆசானை பற்றி தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்க. என்னென்ன சொல்லுவீங்க நம்ம மக்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு கருத்துக்கள் சொல்லுங்க ஐயா. சில நிகழ்ச்சிகள்லாம் வந்து நம்மளால் வந்து புண்ணிய பலம் தீர்ந்ததும் பாவ பலம் ஆரம்பித்ததும் சில கஷ்டங்கள்லாம் வரும். அந்த ஆசானை போய் பண்ணோன்னா பாவ தரிசனம், சாது தரிசனம் பாவ விமோச்சனன்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் போய் ஒரு இப்போ உருவமாக இருக்கிற முருகப்பெருமானை ஆசான ஆறுமுக அரங்கமகாதேசிகள் திருவடியை வந்து பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துடும். புண்ணிய பலத்துக்கு எடுத்து அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்க ஐயா. இங்கே வந்ததுக்கு அப்புறம் வேற எதுவும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னு? எங்க அம்மாவுக்கு சமீபத்தில் வந்து முகவாதம் மாதிரி வாய் கோணல் ஆயிடுச்சு. சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிரமமாக போச்சு. நிறையா வந்து மருத்துவ சிகிச்சை பண்ணும், ஒன்றும் புண்ணியம் இல்லை. அப்புறம் நேராக ஆசான்ட்ட சொன்னேன், இதை போல அம்மாவுக்கு இதை போல இருக்குன்னு. ஒரு 5 மூட்டை அரிசி எடுத்து போடுப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கடன் வாங்கி போடக்கூடாது, கையில் இருந்தால் கொடுக்கணும்னு சொன்னேன். இது வரைக்கும் 20,000 கொடுத்துருக்கேன், இன்னும் ஒரு 5,000 பாக்கி இருக்கு. சரிங்க. அம்மாவுக்கு எப்படி இருக்குங்க? அம்மாவுக்கு சொல்லிட்டு பணமே கொடுக்கல, அதுக்குள்ள வந்து முகவாதம் சரியாயிடுச்சு. 2 நாள்லயே சரியா போச்சு. அந்த மருத்துவ சிகிச்சை எல்லாம் பண்ணி வேஸ்டா போச்சு. இது வந்து சரியா போச்சு. அடுத்தது வந்து கடன் வாங்கி செய்யக்கூடாதுன்றதுனால அப்பயே அந்த மாசமே ஒரு 10,000 வந்து சேலரியில இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த 10,000 கொண்டாந்து முதல்ல கொடுத்தேன், அப்புறம் ஒரு 5,000, அப்புறம் இன்னும் ஒரு 5,000 பாக்கி இருக்கு. சரிங்க. உங்க மனசுக்கு எப்படி இருக்குங்க? அம்மாவுக்கு இவ்வளவு தூரம் சீக்கிரமா குணமாகனது உங்களுக்கு எப்படி இருக்கு? இதெல்லாம் வந்து நம்ம வந்து மிராக்கல், இதெல்லாம் அற்புதம். இதெல்லாம் வந்து சொல்லி தெரியாது. அது அவங்களா வந்து காற்றை எப்படி உணர முடியுமோ, பசியை உணர முடியுமோ, கரண்டா உணரமோ பார்க்க முடியாது. இதெல்லாம் உணர்ந்தாதான் தெரியும் யாருக்கும். சரிங்க. அங்க அரங்க டிவியை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஆசானை பத்தி ஒரு சில வரிகள் சொல்லுங்க ஐயா. ஆசான் வந்து முருகக்கடவுளுடைய மறு அவதாரம், வள்ளலாருடைய மறு அவதாரம், பசிப்பிணி போக்கக்கூடிய கடவுள் அதான். சரிங்க ஐயா. உங்களுக்கு வேற ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் எங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி சொல்லுங்க ஐயா. எல்லாம் நான் நினச்சி டெய்லி காலையில் ஏஞ்ச உடனே அந்த சித்தர் போற்றியை படிச்சுட்டு இந்த தீபம் ஏற்றி நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி உட்காந்து சித்தர் போற்றி 131 சித்தர் போற்றியை படிச்சுட்டு தான் வெளியிலே போவேன். போன பிறகு பல இது அப்படியே படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா பஸ்ஸில் போகலையோ ட்ரெயினில் போகலையோ இல்லை ஆஃபீஸில் போய் உட்காந்த பிறகோ அதை படித்த பிறகு சில நிகழ்ச்சிகள் வந்து நமக்கே அறியாமல் சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு தடையாக இருக்குது. சரிங்க ஐயா. உங்களோட அனுபவத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்க டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. நன்றி. நன்றிமா.